குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து கொஞ்சம் பெரிய முறையில் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ செரம்பான், கேஎல் ஷாலாம், கிளாங் மற்றும் மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களது வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நோக்கியும் பொருளாதார வாழ்வில் அடுத்த கட்டம் கொண்டு போவதற்காகவும் முக்தியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணப்படுவதற்காகவும் தாராளமாக நீங்கள் கீழுள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒரு வேண்டுகோளிற்கான ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். இறைவனின் பேரருளினால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில் பெய்த மழை 85% மேலாக ஆல்மோஸ்ட் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்து வடிந்து விட்டது. இன்னொரு 10-15% இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புரசை வாக்கத்தில் கொஞ்சம் ஆழமான பகுதிகள், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் படகில் வந்து பயணம் பண்ணி வந்து விடக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கிறது. அதர் தேன் தட், சென்னையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பகுதிகளில் வந்து நீர் வந்து வடிந்து விடுவதை தாராளமாக காண முடிகிறது. இதற்கு சாட்சியாக நாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் டே முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, வேளச்சேரி மகான் அவர்களுடைய ஜீவ சமாதியில் நாம் செய்த அந்த குரு பூஜை என்று நிறைய மக்கள் சென்னை சார்ந்த பகுதிகளிலிருந்து வந்திருந்தாங்க. அப்போ நம்ம வாலண்டியர்ஸ் மற்றும் நான் எல்லாருமே இணைந்து கேட்கும் போதுதான் சென்னை இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து தெளிவாக வந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களிடம் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் நிறைய இடங்களில் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, சென்னையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பட் பாதிக்கப்பட்ட ஒரு சில இடங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு வந்து நினைக்கிறோம், என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் நீர் வடிந்திருந்தாலும் கூட ஏகப்பட்ட பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய சில சுவர்கள் வந்து உடஞ்சிருக்கு, ஏகப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய அடிப்படை வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படிம்மா அப்படின்னு வந்து கேட்டால், நிறைய இடங்களில் வந்து கட்டில், பாய், தலகாணி, அதுபோக அவங்க தினமும் அத்தியாவசியமாக பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த விளக்குகள், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தியாவசிய தேவைக்கு உண்டான மற்ற சில பொருட்கள், உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. அதுபோக நாங்கள் உடுத்துவதற்கு வைத்திருந்த உடைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரினால் வந்து நாசம் படுத்தப்பட்டுருச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை. ஸோ ஒரு இந்த ட்ரெஸ்ஸை போய் நாங்கள் வந்து கடையில் போய் வாங்கலான்னு பார்த்தா கூட எங்களுக்கு தேவையான பொருட்செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எங்களுக்கு சூழ்நிலை வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்குன்னா, ஸோ தயவு செய்து பரம்பொருள் அறக்கட்டளையின் மூலமாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்கும்போது அது மிகவும் மனதை பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலாக, ஒரு சம்பவமாக வந்து இருந்தது. ஸோ அதனால பரம்பொருள் அறக்கட்டளை சார்ந்த நமது நிர்வாகிகள் மற்றும் பரம்பொருள் அறக்கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் ஃபாலோவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த வீடியோவின் வாயிலாக என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம் சென்னை முழுக்க ஒரு 200-300 வாலண்டியர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம். ஒரு களப்பணியாக ஒரு சின்ன ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்து எந்தெந்த ஏரியாவில் வந்து உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஏரியாவில் வந்து இன்னும் இந்த அடிப்படை பொருட்கள் நிவாரணம் கூட இல்லாமல் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த ஏரியாக்களில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவாரணம் அதிக அளவு தேவைப்படுகிறது என்ற அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பரம்பொருள் வாலண்டியர்ஸ் எல்லாருமே இணைந்து இப்போ சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் லாரியில், வேன்ல, நிறைய மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் போனோம், சாப்பாடு கொடுத்தோம், எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு மட்டும் இல்லாமல் இந்த முறை அவர்களுடைய அடிப்படை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களது வீட்டு மளிகை சாமான பொருட்கள், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள், பாய், தலகாணி, பெட்ஷீட்டு, போர்வை, இந்த மாதிரியான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் உணவு தேவைக்கு உண்டான பொருட்கள் தேவைப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு அவர்களுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையும் வந்து வழங்கலாம் என்று இருக்கிறோம். ஸோ சென்னை முழுவதும் ஒரு 200-300 வாலண்டியர்ஸ்க்கு மேலே வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உலகம் முழுவதும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மனிதநேயம் பெற்ற
தனது உயிர் கஷ்டப்படும் போது அந்த உயிர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து நான் வந்து விடுக்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. பரம்பொருள் ஃபவுண்டேஷனால் இயன்ற வரை என்னென்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ இதனால் வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம், இப்பையும் செய்கிறோம், இனிமேலும் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் கைகோர்த்து செயல்படக்கூடிய வந்து நேரம். சென்னை மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப பெருசு, பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் வந்து ரொம்ப 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 பெருசு. ஸோ அதனால் மிக சிறந்த மனிதநேயத்தை முன்வைத்து, மனிதர்கள் அனைவரும் முன்வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதவலாம் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து செயல்பட இருக்கிறோம். ஸோ உலகமெங்கிலும் இருக்கின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற மனிதர்கள் அனைவரும் கொடுத்து உதவ வேண்டும். இந்த உயிர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் தாராளமாக பணமாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே உள்ள நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .in www.parambarulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து டொனேஷன் பண்ணுறதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பேபால் மூலியமாக வந்து தாராளமாக வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். பணமா கொடுக்க முடியல, எங்களால பொருளா தான் கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க பாயா, தலகாணியா, சேலையா, வேஷ்டியா, துணிமணியா, வேற மளிகை சாமான பொருட்களா தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட தாராளமாக கொடுத்து உதவலாம். எப்படி கொடுத்து உதவலாம்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. சென்னையில நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுல வந்து அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தருடைய ஒரு மெயின் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சேரும் வகையில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்குண்டான வாகனங்களை ஏற்படுத்தி அந்த வாகனங்களில் வந்து நீங்கள் அனுப்பிய பொருட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம வாலண்டியர்ஸ் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்ட பணத்தில் வந்து மற்ற சில பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து இந்த நிவாரண பணிகளில் வந்து முழுக்க முழுக்க பரம்பொருள் யோகிகளும் பரம்பொருள் வாலண்டியர்ஸும் வந்து இணைந்து செயல்படலாம் என்று இருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு 10 நாள் முழுக்க முழுக்க இந்த அற்புதமான விஷயம் நடந்து சேர வேண்டும் என்றால் அது உங்களின் கைகளில் தான் இருக்கிறது. ஸோ பணமாக கொடுப்பவர்கள் பணமாக நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம், பொருளாக கொடுப்பவர்கள் பொருளாகவும் நேரடியாகவோ அல்லது வந்து கொரியர் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. ஸோ இந்திய அரசினால் அங்கீகாரம் செய்யப்பட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய மொத்த பணத்திற்கும் 80G வரிவிலக்கு அளிக்கப்படுவதன் காரணமாக நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டும்போது உங்களது வரிவிலக்கில் இதை தாராளமாக காண்பித்து பயன்பெறலாம். ஸோ இது நாம் அனைவருமே இணைந்து செயல்பட வேண்டிய நேரம். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு சென்னை மக்களின் துயர் துடைக்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நாம் அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்காக, அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அவர்களின் அத்தியாவசிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இது போன்ற விஷயங்களில் நம்மால் என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செய்வதற்காக வந்து இணைந்து செயல்பட இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இதில் இணைந்து செயல்பட வந்து அழைக்கின்றேன். கைகோர்த்து வந்து நாம் செயல்படுவோம். நாம் என்ன செயல்பட்டோம், எந்த அளவுக்கு செயல்பட்டோம், எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம், எத்தனை லாரிகளில் கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ன கூடிய பெரிய லெவலில் பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்த அனைத்து உதவிகளும் விரைவாக வீடியோவாக வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.